நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தியாகிகள் தின அனுசரிப்பு மற்றும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஆகியவை மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் ஆகியோர்களால் 2 நிமிடம் மௌனம் கடைபிடிக்கப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் தூத்துக்குடி மாவட்ட தலைமையெடுத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன், மாவட்ட கட்டுப்பாட்டரை காவல் ஆய்வாளர் திரு ஏனியல் ஜேசுபாதம், மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி அந்தோனியம்மாள், நிர்வாக அதிகாரிகள் திரு சிவஞானமூர்த்தி, திரு குமார், திரு ராமசுப்ரமணிய பெருமாள், அலுவலக கண்காணிப்பாளர்கள் திரு செல்வகுமார், திரு மயில்குமார், திரு கணேச பெருமாள், திரு மாரியப்பன், திருமதி காவேரி, திருமதி சரஸ்வதி, திருமதி அந்தோனியம்மாள் உட்பட உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தீண்டாமையை ஒழிக்க மேற்கொள்ளும் உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் மகள் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின் வாழ் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன்.